ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பானி பூரி. ஸோ இந்த பானிபூரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டை வரதில் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அது செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து பெரிய ப்ராசஸ். அந்த பானிபூரியை பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக இன்றைக்கி வந்து பானிபூரியை நீட்டாக ரொம்ப ஈஸியான வழியில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி ஈஸியாக செய்கிறதுக்கு ஆச்சி மசாலா பூரி கிட், இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 310 கிராம், 50 பூரி போடலாம் ஒரு பேக்கெட்டில். ஸோ இந்த பேக்கெட்டை வச்சு தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேடாவில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இது மாதிரி இதை வாங்கி கரெக்டாக அவங்களை செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். கொத்தமல்லி தலை சூப்பராகவே இருக்கு. நீங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியும் அதுக்கப்புறமா நீட்னஸ் ஆன ஒரு பானிபூரியான வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு ஃபுட் அப்டேட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.